சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சார்லஸ் என்பவர் திருவொற்றியூர் அப்பர்சாமி கோவில் திரு நியாய கடையில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் காங்கிரஸ் சென்னை கிழக்கு மாவட்ட பொதுச்செயலாளர் ரவி என்பவர் நேற்று அப்பகுதியில் பேசிக் கொண்டிருந்தார் இதனை கண்ட சார்லஸ் அவரின் அருகில் சென்று சுத்தியலால் சார்லஸின் முகத்தில் அடித்துள்ளார் இதில் ரவியின் தாடையில் காயம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து ரவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தகவல் அறிந்த போலீசார் சார்லஸை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கள்ளச்சந்தையில் அரிசி மற்றும் பருப்பு போன்ற பொருட்களை விற்பனை செய்வதாக ரவி புகார் அளித்ததால் சார்லஸுக்கு அதிகாரிகள் இருபத்தி இரண்டு ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் இதன் காரணமாக ரவியை தாக்கியதாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அவரை போலீசார் சிறையில் அடைத்தனர்